அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி ரொம்பவே அரியது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பெருமாளுடைய சிலைக்கு தீபாராதனை காட்டுறாங்க. இந்த தீபாராதனை கீழிறங்கும்போது பெருமாள் சிரிப்பது போலவே ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. அதாவது கீழ் மேலாக சுற்றும்போது உண்மையாகவே பெருமாளுடைய சிலை சிரிப்பது போல நமக்கு ஒரு தோற்றம் கண்களுக்கு தெரியுது. இது ரொம்பவே ஒரு அரிய காட்சியாக சொல்லப்படுது. அதாவது சமூக வலைதளங்களில் பெருமாள் தீபாராதனையில் சிரிக்கிறார் என்று வைரலாகி போயிட்டுருக்கு இந்த வீடியோ காட்சி அப்படின்னு சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, பெருமாளுடைய சிலையில் நமக்கு நாம் வழிபடும் போது நமக்கு மிகப்பெரிய நன்மைகள், அவருடைய அருள் நமக்கு கிடைத்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ காட்சியை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா கோவிந்தா என்று இரண்டு முறை பதிவிடுங்க. கண்டிப்பாக நம்ம எல்லோருக்குமே அந்த பெருமாளுடைய அருள் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க. அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்தில் பிரச்சனை, இவை எல்லாம் தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது. கணவன் மனைவி பிரச்சனை, காதல் பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை, முக்கியமாக கடன் பிரச்சனை, ஜன விஷயம், மாய மந்திரம், இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது. அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். திருப்பதிக்கு போனோம் அப்படின்னா திருப்பம் வரும் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது. இது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் திருப்பதிக்கு மலை ஏறி போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்றம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் திருப்பதி சென்று வந்த பிறகும் கூட நமக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சலிச்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மற்ற கோவில்களை போல் இந்த திருப்பதி திருமலைக்கு நாம் நினைத்ததுமே போக முடியாது. அதாவது நினைத்ததும் சென்று வரவோ அல்லது சுவாமி தரிசனம் செய்யவோ முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் நாங்கள்லாம் முடிவு செஞ்சுட்டுமே போகிறோமே, எங்களால் ஏன் முடியாது அப்படின்னு கேட்கலாம். அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த பெருமாள் மனது வைத்து ஏழுமலையாக நம்மளை அழைச்சா மட்டும்தான் நம்மளால் போக முடியும். திருப்பதி செல்வதற்கு நாம் நினைக்க வேண்டும் என்பதை விட நமக்கு தரிசனம் தர அந்த திருமலையப்பன் மனம் வைக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுவும் உண்மைதாங்க. இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அனுபவமாக கூட இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதாவது நாங்கள் எத்தனையோ முறை பிளான் போட்டோங்க, நாங்கள் இந்த நேரத்தில் போகலான்னு எவ்வளவோ நாங்கள் முயற்சி செஞ்சோம். ஆனாலும் இப்போ வரைக்கும் எங்களுக்கு போக முடியல, ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு தடை ஆகிட்டே இருக்குது அப்படின்னு இப்போ உங்கள் மனசில் தோணுது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. திருப்பதியில் வழிபடுவதற்கு அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அது என்ன முறை அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அந்த முறையில் நம்ம வழிபட்டால் மட்டும்தான் திருப்பதி சென்று வந்த முழு பலனையும் திருமாலுடைய திருவருளையும் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற இடங்களுக்கும் திருப்பதியை சுற்றி இருக்கக்கூடிய கோவிலுக்கும் செல்ல முடியாதவங்க நாம் 18 இடங்களை கீழே இருக்க நாம் சொல்லக்கூடிய இந்த வரிசையில் தரிசனம் செய்தோம் அப்படின்னா திருப்பதி சென்று வந்த முழு பலனையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு அந்த 18 இடமும் என்னென்னு பார்த்துடலாம். திருப்பதி போனதும் முதல்ல நாம் திருச்சானூர் சென்று பத்மாவதி தாயாரை தரிசிக்கணும். வீடுகளில் அப்பாவிடம் நாம் நினைக்கக்கூடிய காரியம் நடக்கணும் அப்படின்னா அம்மா கிட்ட தான் சொல்லுவோம். அதுபோல தான் தாயாரை தரிசித்து அவரு நமது கோரிக்கையை சொல்லி வழிபட்ட பிறகு சுவாமியை தரிசிப்பதே சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் திருப்பதி போகிறீங்க அப்படின்னா முதல்ல இப்படி பத்மாவதி தாயாரை வழிபட்டுட்டு பிறகு ஏழுமலையானை வழிபடுங்க. பிறகு திருப்பதி பெருமாளுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோவிந்தராஜ பெருமாளை வழிபடணும். அவரை வழிபட்டு திருமலை பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு அருள் செய்யும்படி வேண்டிக் கொள்ளலாம். திருமலைக்கு சென்றதும் முதல்ல புனித புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராடணும். அதில் குளிப்பது கங்கையில் புனித நீராடியதற்கு நிகரானது அப்படின்னும், முழுவதுமாக தலை முழுகும்படி 3 முறை ஸ்ரீனிவாசா வேங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி நாம் மூழ்கி குளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
அதற்கு பிறகு புஷ்கரணி குளத்தில் அருகில் இருக்கக்கூடிய வராக சுவாமி கோவிலில் வழிபட்டு அவரிடம் முதல்ல அனுமதி பெறலாம். திருமலையை பொறுத்தவரை சீனிவாச பெருமாள் இங்கு கோவில் கொண்டிருப்பதற்கு இடம் கொடுத்தவரே வராக சுவாமி தான் அப்படிங்கிறது தலபுராணமாக சொல்கிறாங்க. நாம் போக வேண்டிய தரிசனத்திற்கான நுழைவாயில் வழியாக சுற்றி கோவிலுக்குள்ளே நுழைவதற்கு முன் கால்களை சுத்தம் செய்துட்டு அதன் பிறகு தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும், அதாவது அங்கே நம்ம கால்களை சுத்தம் செஞ்சுட்டு அதில் கால்களை சுத்தம் செய்து முடிச்சுட்டு நுழைவாயிலுக்குள்ளே வலது புறத்தில் மேல் கடப்பாறை ஒன்று தொங்க விடப்பட்டிருக்கும், அதனையே தரிசிக்கணும். அதே போல் அனந்தாழ்வார் இந்த கடப்பாறையை பயன்படுத்தி பெருமாளை தாக்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் காரணமாகவே பெருமாளுக்கு தாடையில் கொட்டிய இரத்தத்தை நிறுத்த பச்சை கற்பூரம் வைக்கப்பட்ட வழக்கம் ஏற்பட்டது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம பெருமாளுடைய இந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம அவரை எப்படி வெளிப்படணும் அப்படின்லாம் பார்த்துட்ருக்கோம். இதை பார்த்துட்ருக்கும் போது உங்களுக்கு திருப்பதியை பற்றி என்ன ஞாபகத்துக்கு வருது? அதே போல் இது போன்ற புராண வரலாற்று கதைகள்லாம் நீங்கள் நிறைய சுவாரஸ்யமானதை கேட்டிருப்பீங்க. அப்படி உங்களுக்கு தெரிந்தது என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கோவிலுக்குள்ளே நாம் நுழைந்ததும் பலிபீடம் மற்றும் கொடிமரத்தை வணங்கி உள்ளே போகும்போது நுழைவு பகுதியின் மேல்புறத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி அப்படின்னு ரெண்டு கலசங்கள் தொங்க கொண்டிருக்கும். இதை தரிசிப்பதால் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் என்று ஒரு நம்பிக்கை இருக்குது. உள்ளே சென்றதும் தங்க தகடுகளால் கதவுல ரங்கநாதர் உருவம் அமைக்கப்பட்டிருக்கும். இவரை வணங்கி நம்மளுடைய வேண்டுதல்களை இவர்கிட்ட சொல்ல வேண்டும். அதே போல் ஆனந்த நிலையத்துக்குள்ளே சென்றதும் முதல்ல கருடாழ்வாரை வணங்கணும். பெரிய திருவடி என்று சொல்லப்படக்கூடிய கருடாழ்வார் நம்மளுடைய வேண்டுதல்களை பெருமாள் கிட்ட சொல்வார் என்பது தான் நம்பிக்கை. கருடாழ்வாரை வணங்கியதுக்கு பிறகு அதன் மேற்கூறியில் 12 ராசிகளுடைய சின்னங்கள் தங்க தகடுகளால் பொறிக்கப்பட்டிருக்கும். அதை வணங்கிய பிறகு பெருமாளை வணங்கணும். நான் பார்த்தீங்களா, நாம் திருப்பதி பெருமாளை வணங்கணும் அப்படின்னா இவ்வளவு முறைகள் இருக்குங்க. நாம் நேரடியாக சென்று அந்த ஏழுமலையான தரிசிக்க முடியாது. இதே போல் வெளியில் வந்ததும் பரமபத வாசல் முன்பு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கணும். பரமபத வாசலுக்கு எதிரே குபேர குளம் ஒன்றும் இருக்கும், அந்த குளத்தையும் வணங்கி அங்கு கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை வாங்கி பருகலாம். பிரகாரத்தை சுற்றி வரும்போது விமானத்தின் மேல் பகுதியில் வெங்கடேஷ பெருமாள் உருவம் இருக்கும். வெள்ளி கவசம் போடப்பட்டிருக்கும். அவரை வணங்கிய பிறகு பிரகாரத்தை வலம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. உண்டியில் இருக்கக்கூடிய பகுதிக்கு வெளியே இருக்கும் தங்கத்தால ஆன மகாலட்சுமி சிலையை வணங்கலாம். உண்டியலுக்கு கீழே குபேர சக்கரம் இருக்கிறதால தான் திருப்பதி உண்டியலில் கோடி கோடியாக பணம் கொட்டுகிறது என்று கூட ஒரு கருத்து இருக்கு. இதை வலம் வந்து நம்ம வணங்கலாம். ராமானுஜரையும் யோக நரசிம்மரையும் வணங்கி வெளியில் வந்ததும் மீண்டும் வாசலில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை வணங்கி வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி சீக்கிரமாக திருப்பதி பெருமாளை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு வெளியில் வரலாம். மேலும் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ட பிறகு மடப்பள்ளியை தொட்டு வணங்கிவிட்டு வரலாம். சுவாமிக்கு படைக்கக்கூடிய இந்த நெய்வேத்தியம் தயாராகக்கூடிய இடம் மடப்பள்ளி. அதனால் மடப்பள்ளியை தரிசித்து வணங்கிவிட்டு வந்தால் நம்மளுடைய வீட்டில் அன்ன பஞ்சம் எப்போதுமே ஏற்படலாம். மீண்டும் கொடிமரத்தை பார்த்து வணங்கிவிட்டு வெளியே வரலாம். கோவிலுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய அன்ன சத்திரத்தில் ஒரு வேளையாவது அங்கு வழங்கக்கூடிய அன்ன பிரசாதத்தை வாங்கி உண்ணலாம். மேலும் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் அன்னதான கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். இங்கு ஏழை பணக்காரர் என பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஒரே மாதிரியான உணவு வழங்குவது இருக்குது. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் திருப்பதி போனப்போ கூட பார்த்துருப்பீங்க. இங்கு அன்னதான கூடத்தில் பக்தர்களுக்கு பெருமாளே உணவு பரிமாறுவதாகவும் பக்தர்களோடு அமர்ந்து பெருமாள் தினசரி உணவு சாப்பிடுவதாகவும் ஒரு ஐதீகம் சொல்லப்படுது. இந்த ஐதீகங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னா புராணங்கள் வழியாக என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன் மூலமாக சொல்லப்படுது. இவையெல்லாம் இன்றைக்கும் கடைபிடித்துட்டு வரக்கூடிய ஒரு ஆச்சரியமான தகவலாக இருக்குங்க. திருமலையில் இருந்து புறப்படுவதற்கு முன் கோவிலுடைய கோபுரத்தை பார்த்து வணங்கி பெருமாளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு அங்கிருந்து புறப்படலாம். இப்படி திருப்பதி ஏழுமலையானை நம்ம வணங்க வேண்டியதற்கே இவ்வளவு முறைகளை நம்ம கடைபிடிக்கணும் என்பது தான் சொல்லப்படுது. பொதுவாகவே திருப்பதி ஏழுமலையாலாம் நம்ம போனோம் வழிபட்டோம் அப்படின்லாம் வர முடியாது. நாம் அந்த கோவிலுக்கு போவதற்கு முதல்ல முயற்சி எடுக்கணும், அந்த பெருமாள் அதற்கு மனம் வைக்கணும். அப்படி மனம் வைத்த பிறகு நாம்
இப்படி 18 இடங்களை வழிபட்டு பிறகுதான் அந்த வரிசையின் அடிப்படையில் கடைசியாக பெருமாளை வழிபட்டு நம்ம வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது தான் திருப்பதி சென்றால் திருப்பம் என்று சொல்லப்படுது. இதனால் திருமலைக்கு மலை ஏறி செல்வோருக்கு வாழ்க்கையில் ஏற்றம் என்று சொல்லப்படுது. இப்படியாக நீங்கள் திருப்பதிக்கு போகிறீங்க அப்படின்னா இவையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுடைய மனதில் ஒரு ஆள் மனதில் வேண்டுதலை வச்சுட்டு போங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்தது எல்லாமே நடக்கும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் திருப்பதி ஏழுமலையான் பற்றியும் அந்த தீபாராதனை காட்சியில் ஏழுமலையான் சிரித்த காட்சியையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.